ஓம் சாந்தி இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் நம்முடைய தந்தை அல்லா சிவன் பரமபிதா என்று அழைக்கப்படுகின்ற ஒரே இறைவனான நம்முடைய இறைவன் நமக்கு தந்தையாக வந்து நமக்கு ஞானத்தைக் கற்றுத்தருகின்றார் இதன் மூலமாக அவர் நமக்கெல்லாம் ஆசிரியராகவும் நமக்கெல்லாம் குருவாகவும் இருக்கின்றார் நமக்கு இந்த ராஜ யோகத்தை கற்றுத்தருகின்றார் நம்மையெல்லாம் ராஜாவாக்குகின்றார் நாம் இப்போது இந்த கலியுகத்தின் இறுதியிலே துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த தூய்மையற்ற கலியுகத்தை தூய்மையான சக்தியுகமாக சொர்க்கமாக மாற்றுவதற்காக நம்மை தயார்படுத்துகின்றார் நாம் இந்த தூய்மையற்ற குணங்களான காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் என்ற மாயையின் குணங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அதனால்தான் நமக்கு துன்பத்துக்கு மேல் துன்பம் வந்து கொண்டே இருக்கின்றது அதனால் இந்த தூய்மையற்ற குணங்களை அளிப்பதற்காக நமக்கு தூய்மையான குணங்களை கற்றுத் தருகின்றார் நாம் இந்த பல பிறவிகளின் பாவங்களை எரிப்பதற்காக இறைவனான சிவனை அல்லாவை பரமபிதாவை அவரை மட்டுமே நினைக்க வேண்டும் அவர் ஒருவரை நினைத்துக்கொண்டே நாம் காரியங்களை செய்ய வேண்டும் இதன் மூலமாக அவரின் நினைவில் இருப்பதன் மூலமாக நம்முடைய பல பிறவிகளின் பாவங்கள் அழிக்கப்படுகிறது என்று இறைவனே வந்து கூறுகின்றார் அந்த இறைவன் நமக்கு தந்தையாகுகின்றார் ஏனென்றால் நாம் இந்த உடல் என்று நினைப்பதனால் அவர் எப்படி நமக்கு தந்தையாக இருக்க முடியும் என்று நாம் நம்புவதில்லை அதனால் அவர் வந்து புரிய வைக்கின்றார் நீங்கள் யாவருமே அழிபவர்கள் அல்ல அழிவற்ற ஆத்மாக்கள் நான் உங்களுடைய தந்தையான பரமாத்மா இந்த உலகத்தில் உள்ள அனைத்து தர்மத்தில் உள்ள அனைத்து மக்களுடைய மக்களின் ஆத்மாக்களாகிய அனைவருமே என்னுடைய என்னுடைய குழந்தைகள்தான் என்று கூறுகின்றார் நம் அனைவருக்குமே ஒரே தந்தை இறைவன் பரமாத்மா ஆவார் இந்த உலகம் இப்போது தூய்மையற்று இருக்கின்றது இந்த தூய்மையற்ற உலகத்தினை தூய்மையாக்கி நமக்கு தருவதற்காகத்தான் நம்மை தூய்மைப்படுத்துகின்றார் நம்மையெல்லாம் இந்த பற்றிலிருந்து விடுபட வைக்கின்றார் நாம் இந்த பழைய உலகத்திலிருந்து பற்றை விட்டுவிட வேண்டும் நாம் விலகி தந்தையின் நினைவிலிருந்து பாவங்களை எரித்து தூய்மையாகி நாம் அனைவருமே இறைவனுடைய அமைதி தாமத்திற்கு சிவலோகத்திற்கு பரலோகத்திற்கு சுட்சம உலகத்திற்கு நாம் செல்ல வேண்டும் அதனால் நம்மை தூய்மையாக்குகின்றார் பிறகு இந்த உலகம் புதுமைப்படுத்தப்பட்டு மீண்டும் சொர்க்கமாக ஆகும் அப்போது நாம் மீண்டும் பிறவி எடுத்து இதே போன்று நாம் நடிப்பதற்கு வருவோம் இப்போது நம்முடைய தந்தை நமக்கு தூய்மையான ஞானத்தை கூறுவதை நாம் கேட்போம் ஓம் சாந்தி தந்தை கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே நீங்கள் எல்லையில்லாத தந்தையிடமிருந்து எல்லையில்லாத ஆஸ்தி பெறுவதற்காக சொத்துக்களை அடைவதற்காக நீங்கள் இப்போது இந்த ஞானத்தை கற்பதற்காக வந்திருக்கின்றீர்கள் இங்கு எல்லைக்கு உட்பட்ட எந்த ஒரு விஷயமும் கிடையாது இது எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயமாகும் இதனை நீங்கள் கண்களால் பார்க்க முடியாது நீங்கள் மிகவும் ஊக்கத்தோடு தந்தையை நினைவு செய்தீர்கள் என்றால் பழைய உலகம் உங்கள் மனதிலிருந்து மறந்து போய்விடும் நீங்கள் தூய்மையாக முடியும் கேள்வி எந்த ஒரு விஷயத்தை நீங்கள் திரும்ப திரும்ப அரைத்து அதாவது திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி பக்குவப்படுத்த வேண்டும் எந்த ஒரு விஷயத்தை நம் மனதில் அசை கொண்டே இருக்க வேண்டும் இதற்கான பதிலை தந்தை கூறுகின்றார் நாம் அனைவருமே ஆத்மாக்களாவோம் என்ற நினைவை எப்போதுமே அசை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் நாம் அனைவருமே ஆத்மாக்களாவோம் நாம் பரமாத்மாவான நம்முடைய இறை தந்தையிடமிருந்துதான் ஆஸ்தி பெண் பெற்று கொண்டிருக்கின்றோம் ஆத்மாக்கள் அனைவருமே குழந்தைகளாவோம் பரமாத்மாதான் தந்தையாக இருக்கின்றார் இப்போது குழந்தைகளான நாம் தந்தையிடமிருந்து சொத்துக்களை அடைவதற்காக மேலா அதாவது திருவிழாவிற்கு வந்திருக்கின்றோம் இந்த விஷயத்தை நாம் திரும்ப திரும்ப மண் தன்னுடைய மனதிலே அசைப்போட்டு கொண்டே அரைத்து அரைத்து பக்குவப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் இந்த ஞான கடலை கடைந்து கொண்டே இருக்கின்றோ இருக்க வேண்டும் இதன் மூலமாகத்தான் நமக்கு ஞான அமிர்தம் கிடைக்கின்றது எந்த அளவு ஆத்ம உணர்வுடையவர்களாக ஆகிக்கொண்டு செல்கின்றோமோ அந்த அளவிற்கு நாம் இந்த தேக அபிமானம் அதிலிருந்து நீங்கிக் கொண்டே இருக்க முடியும் நம்மிடமிருந்து இந்த தேக அபிமானம் நீங்கிக் கொண்டே போகும் பாடல் யார் தலைவனுடன் கூட இருக்கிறார்களோ என்ற பக்தி மார்க்கத்தின் பாடல் கூட இருக்கின்றது யார் தலைவனுடன் கூடவே இருக்கிறார்களோ என்ற பக்தி பாடலில் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் ஓம் சாந்தி நாம் இப்போது பாபாவுடன் கூடவே அமர்ந்திருக்கின்றோம் என்பதை குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள் இவர்கள்தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபா அனைவரும் பாபா ஆவார் அனைவருக்கும் இவர்தான் பாபா ஆவார் அனைத்து குழந்தைகளுக்குமே இறைவன்தான் தந்தையாவார் பாபா வந்துதான் நமக்கு தூய்மையை கற்றுத்தருகின்றார் நாம் தந்தையிடமிருந்துதான் அனைத்து ஞானங்களையும் கற்றுக்கொள்கிறோம் நாம் எழுதுவதில்லை தந்தையிடமிருந்து கிடைப்பதே ஆஸ்தியாகும் நமக்கு தந்தையிடம் எந்த கேள்வியுமே எழுவதில்லை தந்தையிடமிருந்துதான் நமக்கு ஆஸ்திகள் கிடைக்கின்றது இவர் அனைவருடைய எல்லையில்லாத தந்தையாக இருக்கின்றார் இறைவனிடமிருந்துதான் எல்லையில்லாத சுகம் எல்லையில்லாத சொத்துக்கள் நமக்கு கிடைக்கின்றது அதைதான் நாம் சொர்க்கம் என்று கூறுகின்றோம் அப்படிப்பட்ட சொர்க்கத்தை தான் நாம் இப்போது நரகமாக்கிவிட்டோம் மீண்டும் தூய்மையாக்குவதற்காகத்தான் தந்தை இப்போது இங்கு வந்திருக்கின்றார் இது எல்லைக்குட்பட்ட அதாவது நாம் கண்களால் பார்ப்பவை எல்லைக்குட்பட்ட சொத்துக்களாகும் ஒருவரிடம் ஆயிரம் மற்றொருடம் ஐந்தாயிரம் சிலரிடம் பத்து இருபது ஐம்பதாயிரம் கோடிகள் நூறு கோடிகள் என்று கூட இருக்கின்றது இப்போ மில்லியன் கணக்கில் சிலர் பணக்காரர்களாக இருக்கிறார்கள் அவர்களோ அனைவரும் லௌகீக ஆவார்கள் மற்றும் எல்லைக்குட்பட்ட குழந்தைகளாவார்கள் ஆனால் நாம் எல்லையில்லாத தந்தையிடம் எல்லையில்லாத ஆஸ்தியை பெறுவதற்காக வந்திருக்கின்றோம் என்பதை நாம் இப்போது அறிந்து கொண்டிருக்கின்றோம் உள்ளத்தில் விருப்பமே இருக்கும் தானே பள்ளிக்கூடத்தை தவிர வேறு சத்சங்கம் ஆகியவற்றில் எந்த ஒரு விருப்பமும் இருப்பதில்லை அமைதி வேண்டும் என்பார்கள் அனைத்து இடங்களிலும் அமைதிக்காகத்தான் பாடம் நடத்துகிறார்கள் அதுவோ அமைதி உண்மையான அமைதி பல சத்சங்கங்களில் கிடைக்கவே முடியாது நாம் இப்போது விஸ்வ அதாவது புது உலகத்திற்கு அதிபதியாவதற்காக நாம் இந்த ஞானத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் இங்கு குழந்தைகளாகிய நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம் இல்லையென்றால் நாம் ஏன் தந்தையிடம் வர வேண்டும் குழந்தைகளாகிய நாம் விருத்தி அடைந்து கொண்டே போகின்றோம் பாபாதான் நம்மை தூய்மையாக்குகின்றார் பாபா நாங்களோ உலகிற்கு அதிபதியாக வந்துள்ளோம் என்று தந்தையிடம் கூறுகின்றோம் எல்லைக்குட்பட்ட எந்த விஷயமும் கிடையவே கிடையாது என்று கூறுகிறீர்கள் பாபா பாபா நாங்கள் உங்களிடமிருந்து எல்லையில்லாத சொர்க்கத்தின் ஆஸ்தியை பெறுவதற்காக வந்திருக்கின்றோம் என்று நாம் கூறுகின்றோம் கல்ப கல்பமாக நாம் தந்தையிடமிருந்துதான் இந்த ஆஸ்திகளை பெற்று கொண்டிருக்கின்றோம் பிறகு நம்மிடமிருந்த இந்த ஆஸ்திகளை மாயை என்ற பூனை நம்மிடமிருந்து பறித்து விடுகின்றது எனவேதான் இதற்கு வெற்றியின் தோல்வியின் விளையாட்டு என்று கூறப்படுகிறது வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கின்றது தந்தை வந்து குழந்தைகளாகிய நமக்கு இப்போது புரிய வைக்கின்றார் குழந்தைகளும் கூட வரிசை கிரமமாகத்தான் இதனை ஞானத்தை புரிந்து கொள்கிறார்கள் அந்த வரிசை கிரமமான ஏற்றத்தாழ்வுக்கேற்பதான் அங்கு பதவியும் கிடைக்கின்றது இவர் ஒன்றும் சாது சந்நியாசி அல்ல நாம் இப்போது தூய்மையான தந்தையான ஞான இறைவனிடம் ஞானத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் நாம் எந்த மாதிரி துணி அணிந்துள்ளோமோ அதே போலத்தான் இவரும் சட்டைதான் போட்டிருக்கின்றார் இவரோ பாபா ஆவாரல்லவா நாம் யாரிடம் செல்கின்றோம் என்று யாராவது கேட்டார்கள் என்றால் நாங்கள் எங்கள் பாப்தாதாவிடம் செல்கிறோம் என்று அனைத்து குழந்தைகளும் கூறுகின்றீர்கள் இதுவோ ஒரு குடும்பமாகும் ஃபேமிலியாகும் இதற்குத்தான் நாம் ஞானத்தை கற்க வருகின்றோம் இங்குதான் என்ன பெறுவதற்காக நாம் வருகின்றோம் என்று யாராவது புரிந்து கொள்ள முடியாது நாம் பாப்தாதாவிடம் செல்கிறோம் அவரிடமிருந்துதான் நமக்கு ஆஸ்தி கிடைக்கிறது பாட்டனாரின் ஆஸ்திக்கு அனைவரும் அதிகாரியாவார்கள் தாத்தாவின் சொத்து பேரனுக்கு என்று சொல்வார்கள் சிவபாபாவின் அவினாசி அதாவது அழிவற்ற ஆத்மாக்களாக நாம் இருக்கின்றோம் பிறகு பிரஜாபிதா பிரம்மாவினுடையவராக ஆகின்றோம் பிறகு நாம் அவருக்கு பேரன் பேத்திகளாக ஆகின்றோம் இப்போது நாம் ஆத்மாக்களாக இருக்கின்றோம் என்பதை நாம் புரிந்துள்ளோம் இதையோ மிகவும் உறுதியாக மனதில் நிறுத்த வேண்டும் ஆத்மாக்களாகிய நாம் தான் பரமாத்மா தந்தையிடமிருந்து ஆஸ்தியை எடுக்கின்றோம் ஆத்மாக்களாகிய நாம் தந்தையிடம் வந்து சந்தித்து ஞானத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் இதற்கு முன்னால் நாம் அனைவரும் சரீர உணர்வுடன் இருந்தோம் நம்முடைய உடலுக்கு ஒவ்வொரு பெயர் வைத்திருந்தோம் நான் சொத்து பெறுவதற்காகத்தான் தந்தையிடம் வந்திருக்கின்றோம் பரமாத்மாவிடமிருந்துதான் நமக்கு அனைத்து ஆஸ்திகளும் கிடைக்கின்றது ஆத்மாக்கள் குழந்தைகள் ஆவார்கள் பரமாத்மாதான் தந்தையாக இருக்கின்றார் குழந்தைகள் மற்றும் தந்தையினுடைய சந்திப்பு இப்போது மேளா நடைபெற்று கொண்டிருக்கின்றது வெகு காலம் கழித்து ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் இந்த மேளா நடக்கின்றது ஒரே ஒரு முறை பக்தி மார்க்கத்தில் பின் அநேக செயற்கையான மேளாக்கள் வருடந்தோறும் விழாக்கள் அந்த ஞாபகமாக கொண்டாடுகின்றார்கள் வருடத்துக்கொருமுறை பொங்கல் ஒரு முறை தீபாவளி இப்படி ஒவ்வொரு நிகழ்வுகளையும் இதன் ஞாபகமாகத்தான் கொண்டாடுகிறார்கள் இது எல்லாவற்றையும் விட அற்புதமான மேளா ஆத்மாக்கள் பரமாத்மா வெகுகாலமாக பிரிந்திருந்தோம் நாம் யார் என்று புரிய வைப்பதற்காக இப்போது தந்தையே வந்து நமக்கு ஞானத்தை கூறுகின்றார் இனிமையான அமைதி இல்லத்தை உருவாக்குகின்றார் என்பதையும் இப்போது நாம் புரிந்து கொண்டிருக்கின்றோம் இப்போது இங்கு நமது பாகத்தை நடித்து நடித்து நாம் கலைப்படைந்து விட்டோம் எனவே சாது சந்நியாசிகள் குரு ஆகியோரிடம் சென்று அமைதி தேடி வேண்டுகின்றோம் அவர்கள் வீடு வாசலை விட்டுவிட்டு காட்டிற்கு வா என்று அழைக்கிறார்கள் ஆனாலும் அங்கு அமைதி கிடைப்பதில்லை ஆனால் அவ்வாறு அல்ல இப்பொழுது நமக்கு எல்லோரும் நரகத்திற்குள் வந்து விடுகின்றோம் காட்டில் குகைக்குள் எல்லாம் காலியாக கிடைக்கின்றது பெரிய குருவாகி அமர்ந்துள்ளார்கள் அவர்கள் துறவர மார்க்கத்தின் ஞானம் அளித்து தூய்மையை கற்பிக்க வேண்டும் இந்த காலத்தில் பார்த்தீர்கள் என்றால் திருமணங்கள் செய்வித்து கொண்டிருக்கின்றார்கள் தூய்மையற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் குழந்தைகளாகிய நாம் நம்முடைய யோக பலத்தினால் தங்களது கர்மேந்திரியங்களை வசப்படுத்துகின்றோம் கர்மயந்திரியங்களை யோக பலத்தினாலே குளிர்ந்துவிடும் நாம் அனைத்து அனைத்து யோகத்தினாலும் நாம் தூய்மை அடைகின்றோம் கர்மேந்திரியங்கள் சஞ்சலம் அடைகின்றன நம் கண்ணை சரியாக பயன்படுத்த வேண்டும் காதுகளை சரியான நல்ல விஷயங்களை கேட்க வேண்டும் வாயினால் நல்ல வார்த்தைகளை கர்மேந்திரியங்களை அடக்கி பயன்படுத்துகின்றோம் அனைத்தின் மீதும் வெற்றி அடைகின்றோம் யோக பலமின்றி கர்மேந்திரியங்கள் மீது வெற்றி கொள்ள முடியாது இந்த இந்த இந்திரியங்களின் சஞ்சலத்தன்மை யோக தான் விடுபடும் என்று தந்தை கூறுகின்றார் யோக பலத்தின் ஆற்றலே நமக்கு இருக்கின்றது இதில் மிகுந்த உழைப்பு தேவைப்படுகின்றது இனி போக போக கர்மேந்திரியங்களின் சஞ்சலத்தன்மை இருக்காது சக்தியுகத்திலோ எந்த ஒரு அசுத்தமான வியாதியும் நமக்கு இருக்காது ஆனால் இங்கு நாம் கர்மேந்திரியங்களை வசப்படுத்த வந்திருக்கின்றோம் எனவே எந்த ஒரு அசுத்தமான விஷயமும் இங்கு இருப்பதில்லை அந்த சக்தியுகத்திற்கு பெயரே சொர்க்கம் என்பதாகும் அதை மறந்துவிட்ட காரணத்தினால்தான் லட்சக்கணக்கான வருடங்கள் என்று நாம் கூறிவிட்டோம் இதுவரை கூட கோவில்களை கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் ஒருவேளை லட்சக்கணக்கான வருடங்கள் ஆகியிருந்தது என்றால் பின்னர் விஷயங்கள் கூட நினைவிருக்க முடியாதே எப்படி அந்த கோவில்களை இன்றும் கற்றிக்கொண்டிருக்கின்றார்கள் இது கோவில்கள் ஆகியவைகள் ஏன் கட்டுகிறார்கள் அங்கு கர்மேந்திரியங்களின் குளிர்ந்ததாக இருக்கும் எந்த ஒரு சஞ்சலத்தன்மையும் இருக்காது சிவபாபாவிற்கோ கர்மேந்திரியங்களே இல்லை அவர் உடலற்று இருக்கின்றார் மற்றபடி ஆத்மாவில் ஞானம் முழுமையாக உள்ளது நாமும் ஆத்மாக்கள்தான் ஆனால் மறந்து இந்த உடல்தான் நாம் என்று நினைக்கின்றோம் உடலை போய் ஆத்மாவை பிரிந்துவிட்டது என்று கூறுகின்றோம் ஆனால் அந்த பிரிந்த ஆத்மாதான் நாம் இந்த உடல் அல்ல அவரோ அமைதியான கடலாக ஞானத்தின் மறு சுகத்தின் கடலாக தந்த இருக்கின்றார் இந்த ஜனங்கள் கர்மேந்திரியங்களை வசப்படுத்த முடியவில்லை மக்கள் இந்த கர்மேந்திரியங்களால் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் யோக பலத்தினால் நாம் இந்த கர்மேந்திரியங்களை வசப்படுத்த வேண்டும் என்று தந்தையே இப்போது கூறுகின்றார் தந்தையின் நினைவிலே இருக்க வேண்டும் கர்மேந்திரியங்கள் மூலமாக எந்த ஒரு சட்டத்திற்கு புறம்பான காரியமும் செய்யக்கூடாது தூய்மையாக இருக்க வேண்டும் இப்பேற்பட்ட அன்பான தந்தையை நாம் நினைத்து நினைத்து அன்பு கண்ணீர் வர வேண்டும் ஆனந்த கண்ணீர் வர வேண்டும் ஆத்மா பரமாத்மாவுடன் கலந்து விடுவது ஒன்றுமில்லை ஆத்மா எப்படி பரமாத்மாவோடு கலந்து ஒன்றாக முடியும் நமக்கெல்லாம் தந்தையாக இருக்கின்றார் ஒன்றாக கலந்துவிட்டால் பிறகு கல்ப கல்பமாக நம்மை யார் தூய்மைப்படுத்துவார் சரீரத்தின் கடன் எடுக்கும் பொழுது ஒரே ஒரு முறை தந்தை நம்மை சந்திக்கின்றார் எனவே இப்பேற்பட்ட தந்தையுடன் நாம் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் பாபாவிற்கு நம்முடைய தந்தருக்கு உத்வேகம் வந்ததல்லவா எந்த அளவு பாபா உலகத்தின் அதிபதியாக நம்மை ஆக்குகின்றார் பின் இந்த பணம் செல்வம் அனைத்தையும் என்ன செய்வது விட்டுவிடலாம் அனைத்தையும் எப்படி பைத்தியம் போல் ஆகிவிட்டார்கள் இப்போது பணம் பணம் என்று அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் உட்கார்ந்தபடியே இவருக்கு என்ன ஆகிவிட்டது என்று எல்லோரும் கூற முற்பட்டு விட்டார்கள் தொழில் ஆகிய அனைத்தையும் விட்டுவிட்டு வந்துவிட்டார் அளவு கடந்த குசி ஏற்பட்டது இந்த பிரம்மா எவ்வளவு சொத்து சுகத்தோடு இருந்தார் இறைவனுடைய ஞானம் இவருக்கு கிடைத்தவுடன் இறைவனே இவருடைய உடலிலே பிரவேசமானவுடன் அனைத்து சொத்துக்களையும் நம்முடைய சேவைக்காக ஒப்படைத்து விட்டார் சாட்சாத்காரம் ஏற்பட ஆரம்பித்தது பிறகு மெதுமெதுவாக நாலேஜ் கிடைத்து கொண்டே இருக்கிறது குழந்தைகளாகிய நமக்கும் கூட இந்த பள்ளிக்கூடத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம் எய்ம் ஆப் ஆப்ஜெக்ட் ஆகும் எல்லையில்லாத தந்தையிடமிருந்து நமக்கு ராஜ்யத்தை பெறுவதற்காகத்தான் நாம் இப்போது தந்தையிடம் வந்திருக்கின்றோம் பாபா எங்களுடைய துக்கத்தை நீக்குங்கள் எங்களுக்கு சுகத்தை கொடுங்கள் என்று நாம் தினந்தோறும் அழைத்தோம் எனவேதான் தந்தர் தந்தையே வந்திருக்கின்றார் எங்களுக்கு கிருஷ்ணர் போல் குழந்தை கிடைக்க வேண்டும் என்று பெண் குழந்தைகள் கூறுகிறார்கள் பெண்கள் நினைக்கிறார்கள் கிருஷ்ணர் போல அழகான குழந்தை எனக்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள் அவரோ வைகுண்டத்தில்தானே கிடைப்பார் அவர் கிருஷ்ணர் வைகுண்டத்திலேதானே இருப்பார் அவரை நாம் எப்படி இங்கே அழைக்க முடியும் வைகுண்டத்தில் இருந்த கிருஷ்ணர் தான் இப்போது சாதாரண உடலோடு பிறந்திருக்கின்றார் வைகுண்டத்திலேதான் அவரை நாம் ஊஞ்சலாட்டுகின்றோம் எனவே அவரை போன்று குழந்தையோ வைகுண்டத்தில் வைகுண்டத்தில்தான் கிடைக்குமல்லவா இப்போது நாம் வைகுண்டத்தின் அரசாட்சியைப் பெறுவதற்காகத்தான் இந்த ஞானத்தை தந்தையிடம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் இளவரசர் இளவரசிகளாகத்தான் நாம் அங்கு இருந்தோம் தூய்மையான குழந்தை நமக்கு அங்கு கிடைத்தது இந்த அனைத்தும் நிறைவேறுகின்றது சொர்க்கத்தில் பார்க்க இளவரசர் இளவரசிகள் இங்கு கூட நிறைய பேர் இருக்கிறார்கள் இங்கு நிறைய பேர் அமர அமர்நாத் யாத்திரையை யாத்திரை செய்கிறார்கள் சங்கரன் பார்வதிக்கு அமரக்கதை கூறினார் என்று சொல்கிறார்கள் இதுவோ இப்போது தந்தை வந்து நமக்கு ஞானத்தை கூறுகின்றார் நாம் தந்தையிடம் வந்திருக்கின்றோம் பாக்கியசாலி ரதம் இந்த பிரம்மா ஆவார் இவர் இதை கடனாக தந்தை இந்த உடலை கடனாக எடுத்திருக்கின்றார் என்று அறிந்து கொண்டோம் பாபா எங்களால் பேச முடிவதில்லை என்று கூறுகிறார்கள் இதுவோ நாம் தான் புருஷார்த்தம் செய்ய வேண்டும் இதில் பாபா என்ன செய்ய முடியும் நாம் தான் முயற்சி செய்து தூய்மையாக வேண்டும் தந்தை நமக்கு ஞானத்தை கொடுக்கின்றார் அந்த ஞானத்தின் மூலமாக நாம் தூய்மையாக வேண்டும் தந்தை குழந்தைகளாகிய நமக்கு தம்மை குழந்தைகளாகிய நம்மை சிறந்தவர்களாக ஆக்குவதற்காகத்தான் எளிமையான வழியையும் கூறுகின்றார் ஒன்று கர்மேந்திரியங்களை வசப்படுத்துங்கள் இரண்டாவது தெய்வீக குணங்களை நடைமுறையில் தாரணையில் கொண்டு வாருங்கள் யாராவது கோபப்பட்டு பேசினார்கள் என்றால் அதனை நீங்கள் கேட்காதீர்கள் ஒரு காதால் கேட்டு மறு காதால் வெளியேற்றி விடுங்கள் கோபத்தை உங்கள் மனதில் வைத்து கொள்ளாதீர்கள் விரும்பத்தக்காத எந்த ஒரு தீய விஷயங்களையும் கேட்கவே கேட்காதீர்கள் பாருங்கள் கணவர் கோபப்படுகிறார் அடிக்கடி என்றால் என்ன செய்ய வேண்டும் கணவன் கோபப்படுவதை பார்க்கும்போது அவர் மீது மலர் பொழியுங்கள் ம மனைவி கோபப்படும்போது கணவர்கள் மனைவி மீது புன்சிரிப்போடு இருங்கள் இப்படி யுக்திகளை நீங்கள் கடைபிடியுங்கள் காமம் கோபமுடையவர்களாக இருக்கிறார்கள் அல்லவா அபலைகள் முறையிடுகிறார்கள் திரௌபதி அல்ல எல்லாருமே திரௌபதிகள்தான் இப்பொழுது தந்தை வந்து இந்த மானம் பங்கப்படுத்துவதிலிருந்து நம்மை காப்பாற்றதான் வந்திருக்கின்றார் இந்த மரண உலகத்தில் இது நம்முடைய கடைசி பிறவியாகும் என்று தந்தை கூறுகின்றார் நான் குழந்தைகளாகிய தந்தை குழந்தைகளாகிய நம்மை அமைதியான அமைதி தாமத்திற்கு அழைத்து செல்வதற்காக வந்திருக்கின்றார் இங்கு அனைவருமே தூய்மையற்ற ஆத்மாக்களாகத்தான் இருக்கின்றோம் தூய்மையற்றவர்களாக நாம் அமைதி தாமத்திற்கு செல்ல முடியாது எனவே நம்மை தூய்மைப்படுத்தி கூட்டிச் செல்கின்றார் எனவேதான் தந்தை வந்து நம்மை தூய்மையாக்குகின்றார் யாருக்கு என்ன பாகம் கிடைத்துள்ளதோ அதை நாம் முடித்துவிட்டு இப்போது எல்லோரும் நம்முடைய சொந்த வீட்டிற்கு செல்ல வேண்டும் அவரவர்களுடைய பாகத்தை நடித்தே தீர வேண்டும் முழு விருட்சத்தின் ரகசியம் நம்முடைய புத்தியிலே இருக்கின்றது மற்றபடி இந்த மரத்தின் இலைகளை கணக்கிட்டு கொண்டிருக்க முடியுமா என்ன எனவே தந்தை கூட அடிப்படை விஷயத்தை புரிய வைக்கின்றார் விதை மற்றும் விருட்சம் விதை மற்றும் மரம் அடுத்த மனிதர்களோ ஏராளமாக உள்ளார்கள் ஒவ்வொருக்கு ஒவ்வொருவருக்குள்ளேயும் என்ன பாகம் இருக்கிறதோ அதை அறிந்து அவர்கள் புரிந்து நடந்து கொள்கிறார்கள் தெரிந்து கொண்டே இருப்பார்கள் மனிதர்கள் பகவானே அந்தர்யாமி ஆவார் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கும் விஷயத்தை அறிந்திருப்பார் என்று மக்கள் தவறாக கூறுகிறார்கள் ஒருபோதும் தந்தை நம்முடைய அனைத்து விஷயங்களையும் தெரிந்து கொள்வதில்லை நம்முடைய தேவையற்ற எண்ணங்களை தந்தை ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் இப்போது தந்தையிடம் தூய்மையாகுவதற்காக வந்திருக்கின்றோம் இந்த ராஜயோகத்தை தந்தை கற்பிக்கின்றார் நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் தந்தையே இப்போது ஞானத்தை கூறுகின்றார் இப்பொழுது நாம் ராஜயோகத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் தந்தை ஒருவரை மட்டும் நாம் நினைவு செய்ய வேண்டும் தந்தை வந்த வழியை தந்தை இந்த நம்ம தூய்மையான வழியை நமக்கு கொடுக்கின்றார் தந்தையினுடைய உயர்ந்த மற்றும் விதிமுறை எல்லாவற்றையும் விட தனிப்பட்டதாகும் வழியென்றால் என்றால் ஆலோசனைதான் அதன் மூலமாக நமது சத்கதி கிடைக்கின்றது அதே ஒரு தந்தையிடம் மட்டும்தான் நமக்கு சத்கதி கிடைக்கின்றது வேறு யாரிடமும் நமக்கு இந்த உயர்ந்த ஞானம் கிடைக்க முடியாது இந்த சமயத்தில்தான் நாம் அழைக்கின்றோம் சக்தி யுகத்திலோ நாம் இறைவனை அழைப்பதில்லை அங்கு தூய்மையான உலகமாக இருக்கின்றது அங்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் அதனால் இறைவனை நாம் அழைப்பதில்லை இப்போது துன்பக் கடலில் இருப்பதல்தான் தந்தையை எங்களை காப்பாற்றுங்கள் இந்த உலகத்தை காப்பாற்றுங்கள் என்று அனைத்து மக்களும் அழைக்குகிறார்கள் மாலை உருட்டுகிறார்கள் மணி நிறைந்த மாலையை இறைவனை நினைத்து உருட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் பூ வரும் பொழுது அதனை மரம் பூ வரும்பொழுது அதனை ராம் என்று கூறி கண்களில் ஒத்தி கொள்கிறார்கள் இதே போன்று ஒவ்வொரு தர்மத்திலும் மணி மாலைகளை உருட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் அந்த பூ வரும்போது அல்லா என்று ஒத்திக்கொள்கிறார்கள் ஒரு மலரை மட்டும்தான் ஜபிக்க வேண்டும் மற்றபடி அனைவருடைய தூய்மையான படைப்பு மாலையை நாம் நல்ல முறையில் அறிந்து கொண்டோம் யார் தந்தையுடன் சேர்த்து சேவை செய்கிறார்களோ அவர்களுடையது இந்த மாலையாகும் நாம் இந்த நூத்தி எட்டு மணி மாலைகளிலே வர வேண்டும் எட்டு மணி மாலையிலே வர வேண்டும் சிவபாபா நம்மை படைப்பு கர்த்தா என்று கூற மாட்டார்கள் படைப்பவர் எல்லாம் நம்முடைய இறைவனாவார் என்று கூறினால் இப்பொழுது படைக்கத்தான் இறைவன் வந்திருக்கின்றார் சிவபாபாவின் படைப்பே அனாதியாகவே இருக்க இருக்கிறது பதீத அதாவது தூய்மையற்ற நிலையிலிருந்து நம்மை தூய்மையாக்குவதற்காகத்தான் தந்தை வந்திருக்கின்றார் இப்போது இருப்பது இந்த பழைய சிஷ்டி இந்த பழைய சிருஷ்டியை தான் புதியதாக மாற்றுகின்றார் இப்பொழுது இந்த தூய்மையற்ற சூத்திரர்களை தூய்மையற்றவர்களை தேவதையாக ஆக்கத்தான் வந்திருக்கின்றார் பாபா நம்மை சூத்திரனிலிருந்து பிராமணர்களாக மாற்றுகின்றார் பிறகு தேவதையாக ஆக்குகின்றார் என்பதை நாம் இப்போது அறிந்து கொண்டோம் நாம் தேவதையாக ஆக வேண்டும் என்பதற்காக நாம் முதலில் பிராமணர்களாக ஆகியிருக்கின்றோம் தூய்மையை பிராமண வடிவத்தில் நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் பிறகு இதனுடைய பலனாக நாம் தேவி தேவதைகளாக ஆகி நாம் ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக சொர்க்கத்திலே பிறக்க இருக்கின்றோம் மற்ற ஆத்மாக்களின் அழிவற்ற பா பார்வை இருக்கின்றது சிவனோ இங்கே இருக்கவே இருக்கின்றார் இந்த இறைவன் இது எல்லா புதிய விஷயங்களையும் நாம் இறைவனிடம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் யார் புத்திசாலிகளாக இருக்கிறார்களோ அவர்கள் நல்ல முறையிலே இந்த ஞானத்தை தந்தையிடம் கேட்டு தாரணை செய்கிறார்கள் மெல்ல மெல்ல நம்முடைய விருத்தி ஆகிக்கொண்டே போகும் இப்போது குழந்தைகளாகிய நமக்கு நினைவு வந்துவிட்டது நாம் உண்மையிலே தேவதைகளாகத்தான் இருந்தோம் பிறகு எண்பத்தி நான்கு பிறவிகள் எப்படி எடுக்கின்றோம் எல்லா ரகசியங்களையும் நாம் இப்போது அறிந்து கொண்டிருக்கின்றோம் அதிகமான விஷயங்களில் செல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஞானத்தையும் தூய்மையும் கற்றால் போதும் நாம் தந்தையை நினைவு செய்தாலே போதும் நம்முடைய பல பிறவிகளின் பாவங்கள் அழிந்துவிடும் மற்ற விஷயங்கள் நமக்கெதற்கு அழிபபவ அழிபவை பற்றி நாம் நினைக்க அழிவற்ற ஞானத்தையும் அழிவற்ற தந்தையையும் மட்டுமே நினைக்க வேண்டும் தந்தையிடமிருந்துதான் ஆஸ்தி பெரு பெறுகின்றோம் முக்கியமான விஷயமே தந்தை இப்போது கூறுகின்றார் ஒன்று என்னை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகின்றார் மற்றொன்றான நம்முடைய தூய்மையை கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார் சுயதரிசன சக்கரதாரியாக ஆகுங்கள் நாம் எப்படி இருந்தோம் எப்படி இருக்கின்றோம் எப்படி ஆக வேண்டும் என்ற தந்தையின் நினைவை மட்டும் நினையுங்கள் நினைவில் நிலைத்திருக்க வேண்டும் அவ்வளவுதான் ஞானமோ மிகவும் சுலபமானது இப்போது இந்த பழைய உலகம் முடியப் போகின்றது பிறகு சக்தியுகத்தின் புதிய உலகத்தில் நாம் அனைவரும் தேவி தேவதைகளாக ஆட்சி புரிய வருவோம் இந்த உலகத்தில் பழையதிலும் பழைய இந்த தேவதைகளின் படங்களாகும் அல்லது இவர்களுடைய அரண்மனைகள் ஆகியவையாகும் பழையதிலும் பழைய விஸ்வ மகாராஜா மகாராணியாக இருந்தோம் என்று நாம் கூறுகின்றோம் சரீரமோ அழிந்து போய்விடுகின்றது ஆனால் அந்த ஆத்மாக்கள் மறுபிறவி எடுக்கின்றது மற்றபடி படங்களை வரைகிறார்கள் இங்கு ஆட்சி புரிந்து கொண்டிருந்த லட்சுமி நாராயணர் இப்போது எங்கு சென்றார்கள் என்பது இப்போது யாருக்குமே தெரியாது ராஜ்யத்தை எப்படி மீண்டும் அடைகிறார்கள் பிர்லா அதாவது டாடா பிர்லா இவ்வளவு கோவில்களை கட்டுகின்றார் ஆனால் தெரியாமல் இருக்கிறார்கள் பணம் சேர்த்து கொண்டே போகிறது மேலும் கட்டிக்கொண்டே இருக்கிறார்கள் இது தேவதைகளின் கிருபையாகும் என்று நினைக்கிறார்கள் ஒரு சிவனின் பூஜை என்பது ஒருவர் மீதான ஒரே அன்புடைய பக்தியாகும் ஞானம் அளிப்பவரோ ஞானக்கடலான ஒரே ஒருவராவார் மற்றது பக்தி மார்க்கமாகும் ஞானத்தினால் அரை கல்பம் சத்கதியாகின்றது பிறகு பக்தியின் அவசியம் இருப்பதில்லை ஞானம் பக்தி மற்றும் வைராக்கியம் இப்பொழுது பக்தி மீது பழைய உலகத்தின் மீது வைராக்கியம் பழைய உலகம் இப்போது முடியப் போகின்றது இதன் மீதான பற்றை நாம் விலகிவிட வேண்டும் நாடகம் இப்போது முடியப் போகின்றது நாம் நம்முடைய சொந்த வீடான அமைதி செல்ல இருக்கின்றோம் இந்த மகிழ்ச்சி நமக்கு இருக்கின்றது ஒரு சிலர் மோட்சம் பெறுவதோ நல்லது பிறகு வரவே வேண்டாம் என்று நினைக்கிறார்கள் ஆத்மா நீர்க்குமிழி போல அது கடலிலே கலந்து விடுகிறது என்பார்கள் இவையெல்லாம் பொய்யாகும் நடிகர் என்றால் அவசியம் நடிப்பார்கள் அல்லவா வீட்டிலே இருப்பார் நடிபர் ஆகிறாரா என்ன மோச்சம் என்பது இல்லை இந்த நாடகம் முடிவில்லாத அனாதியாக அமைக்கப்பட்டிருக்கின்றது இங்கு நமக்கு எவ்வளவு நாலேஜ் ஞானம் கிடைக்கின்றது மனிதர்களிடையே புத்தியே எதுவுமே இல்லை நமக்குத்தான் தந்தையிடமிருந்து ஞான மாஸ்தி கிடைக்கின்றது நாம் ஞானத்தை பெறுவதற்காகத்தான் வந்திருக்கின்றோம் நாடகத்து நாடகத்திற்கு கட்டுப்பட்டு இருக்கின்றோம் புருஷார்த்தம் அவசியம் செய்ய வேண்டும் அப்படியின்றி இந்த நாடகத்தில் இருந்தால் கிடைக்கும் என்பதல்ல இப்படி இருந்தால் பின் உட்கார்ந்து விடுங்கள் ஆனால் கர்மம் கர்மம் செய்யாமல் யாரும் இருக்க முடியாது வேலைகளை செய்யுங்கள் இறைவனுடைய நினைவிலே இருந்து காரியங்களை செய்யுங்கள் கர்ம சந்நியாசம் என்பது நடக்க முடியாது நல்லது மிகவும் நல்லது இனிமையிலும் இனிமையான வெகுகாலமாய் காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான நம்முடைய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரங்களை கூறிக்கொள்கின்றார் நாமும் நம்முடைய தூய்மையான அன்பு கடலான நமது அன்பு தந்தைக்கு இறைவனுக்கு காலை வணக்கங்களையும் அன்பு நினைவுகளையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம் தாரணைகளை பற்றி நாம் இப்போது பார்ப்போம் முதலாவதாக யோக பலத்தின் ஆற்றல் மூலமாக தங்களது கர்மேந்திரியங்களை நாம் குளிர்ந்ததாக ஆக்கி கொள்ள வேண்டும் நாம் நம்முடைய கர்மேந்திரியங்களை ஆத்மாவாகிய நமக்கு வசப்படுத்தி வைக்க வேண்டும் தீய விஷயங்களை கேட்கவும் கூடாது தீய விஷயங்களை பேசவும் கூடாது எந்த விஷயங்களை விருப்பமில்லாதவையோ அவற்றை ஒரு காதால் கேட்டு மறுகாதால் வெளியேற்றிவிட வேண்டும் தூய்மையற்ற எதையும் புரிந்து கொள்ளக்கூடாது இரண்டாவதாக தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தி பெறுவதற்காக நாம் இந்த சுயதரிசன சக்கரதாரிகளாக ஆக வேண்டும் தூய்மையாக ஆகி தனக்கு சமமாக அனைவரையும் ஆக்குவதற்காக சேவை செய்ய வேண்டும் வரதானம் தந்தை கூறும் தந்தை நமக்களிக்கும் வரதானத்தை பார்ப்போம் தந்தை நமக்களிக்கும் வரத்தை கேட்போம் சக்திசாலி சேவையின் மூலமாக பலமற்றவர்களுக்கு பலத்தை நிரப்பக்கூடிய உண்மையான சேவை செய்யக்கூடிய சேவாதாரிகளாக ஆகுங்கள் என்று வரமளிக்கின்றார் தந்தை நாம் உண்மையான சேவாதாரியின் உண்மையான விசேஷத்தன்மை பல மற்றவர்களுக்குள் பலத்தை நிரப்ப நிமித்தமாக இருக்க வேண்டும் அனைவருக்கும் இந்த ஞானத்தை கூற வேண்டும் வெற்றியில் குறைபாடு ஏற்படுவதன் காரணம் சேவையின் சாதனங்களில் சக்தி குறைபாடு ஆகும் நீங்கள் உங்களுக்குள் சக்தியை ஞானத்தை நிரப்பிக் நிரப்பிக்கொள்ளுங்கள் பிறகு தூய்மையான பலமான சேவை செய்ய முடியும் வாளிலே கூர்மை இல்லை என்றால் அது எப்படி அறுக்க முடியும் அம்பிலே கூர்மை இல்லை என்றால் அந்த ஞானம் எப்படி தைக்கும் காரியத்தை செய்ய முடியாது அதுபோல சேவை சாதனங்களில் நினைவின் சக்தியின் கூர்மை இல்லை என்றால் வெற்றி நமக்கு கிடைக்காது ஆகையால் சக்திசாலியான சேவாதாரியாக ஆகுங்கள் பலம் அற்றவர்களுக்கும் பலத்தை நிரப்பி தரம் வாய்ந்த ஆத்மாக்களை வெளிப்படுத்துங்கள் அப்போதுதான் உண்மையான சேவாதாரி என சொல்ல முடியும் ஸ்லோகன் அனைத்து சூழ்நிலைகளையும் பறக்கும் கலையின் சாதனமாக புரிந்து கொண்டு எப்பொழுதும் பறந்து கொண்டே இருங்கள் ஓம் சாந்தி